ஹாய் பாஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜன பேசுகிறேன். இப்போது என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, லியோ 5வது நாளில் வந்து வசூல் சாதனை, கேஜிஎஃப் 2 RRR வசூல் முறி அடிப்பு, என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வெளிவந்த படம் தான் லியோ. இதற்கு காரணம் வந்து இந்த படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான். நம்ம தளபதி விஜயோட மாஸ்டர் படத்துக்கு பிறகு இந்த கூட்டணி ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. இதே போன்ற லியோ திரைப்படம் வந்து கைதி மற்றும் விக்ரம் பின் தொடர்ந்து வருமான ரசிகர்கள் வந்து மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அதாவது லியோ திரைப்படம் வந்து விஜய் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப பூர்த்தி செஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மேலும் முதல் முறை பார்த்ததை விட ரெண்டாவது முறை பார்க்கும்போது ரொம்ப படம் நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நிறைய ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து வந்து பல ரசிகர்கள் வந்து விடுமுறை நாளில் பயன்படுத்தி திரையரங்களை ஃபுல்லாக பார்த்துருக்காங்களாம். இந்த நிலையில் வந்து லியோ திரைப்படம் வந்து 5 நாட்களில் வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சிருக்குன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது. தமிழகத்தில் மட்டும் 5வது நாளில் வந்து 25 கோடி வசூலுக்கு மேலே வசூல் செஞ்சுருக்குன்னு செஞ்சுருக்கான். இதனால் வந்து தமிழகத்தில் மட்டும் லியோ 5 நாளில் வந்து 144 கோடி வசூல் செஞ்சுருக்கிறது சொல்கிறாங்க. இன்றைய தினம் விடுமுறை நாள் என்பதால் வந்து மொத்தம் 160 கோடி தாண்டுன்ற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க. இதே போன்ற வெளிநாட்டில் வந்து லியோ படம் வந்து திரைப்படம் வந்து 150 கிரோஸ் ரூபாய் வசூல் செஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க. இது மூலமாக வந்து கேஜிஎஃப் RRR போன்ற வார இறுதி வசூல் சாதனை வந்து லியோ முறியடிச்சிருக்குது. தற்போது இந்திய படங்கள்லேயே வார இறுதியில் வந்து 2வது அதிக வசூல் குவித திரைப்படம்ன்ற பெருமை வந்து லியோ பெற்றிருக்கு. முதல் இடத்துல வந்து பாகுபலி 2 இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. 5 நாட்களில் ஒட்டு மொத்தமாக 450 கோடி முதல் 460 கோடி வரை கணிக்கப்பட்டு இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது. இதில் வந்து இன்னும் விடுமுறை நாளில் படம் ரிலீஸ் ஆன முதல் வாரத்தில் வந்து 500 கோடி தாண்டும் மாதிரி எதிர்பார்க்கிறது. இந்திய படத்தை வந்து அதிக விலை கொடுத்து வாங்கிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வட இந்தியா, வெளிநாடு ஆகிய அனைத்து ஏரியாக்களும் வந்து விநியோகஸ்தர்கள் போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க. இந்தியிலேருந்து வந்து கிடைக்கிற அனைத்து பணமும் அவர்களோட லாபம்ன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது. தமிழகத்தில் வந்து 80% போட்ட பணத்தை எடுத்திருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு பெரிய சக்ஸஸ் தான் கண்டிப்பாக. இதே மாதிரி அடுத்த சக்ஸஸ் வரைக்கும் நம்ம தளபதி போகணும். தேங்க்யூ ஹால்.